அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் வர்த்தகத்தை நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருன்ட்டு இல்லை என்எஸ்சியே சரி, நம்மளுக்கு வந்து 90% ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க, 90% மேலேயே ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க தோல்விதான் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சியை விட அப்படியே அவர்கள் செய்கிறார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் இதில் எப்படி மீள்வது அப்படிங்கிறது தான் ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். அப்போது இந்த ஆப்ஷன் வணிகம் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா செல்லிங்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போது ஆப்ஷன் செல்லர் எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்களோ, அதாவது அவர்கள் ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம் அல்லது லாஸும் புக் பண்ணலாம். அப்போ அந்த அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுற இடமும் அவங்க லாஸ் புக் பண்ணுற இடத்துல நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி சதவிகிதம் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெய்லியும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களா? டெய்லியும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களா? செல்லர் வந்துட்டு டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா, லாஸ் புக் பண்ணுவாங்களா? இது சொல்லவே முடியாது. அது அவங்க அவங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். ஆக மொத்தம் செல்லருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் என்னாகணும். அதே மாதிரி செல்லருக்கு லாஸ் என்றால் ஆப்ஷன் ப்ரீமியம் என்னாகணும் அப்படிங்கிற லாஜிக்கை நீங்கள் பார்த்துட்டு வரணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு வெற்றிகள் மிக மிக அதிகம். அப்போ அதை வரை அது அந்த நேரம் வரை காத்திருப்பவர்களுக்கு தான் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க வெற்றி சதவிகிதம் அதிகரிக்க நேரிடும். சும்மா நம்ம போனதுமே ஒரு ப்ரீமியம் 5 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது, 15 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, என்னுடைய முதலீடு நான் 5000 வச்சுருக்கிறேன், அப்போ எனக்கு வந்துட்டு நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டால் 100 ரூபாக்குள்ளே தான் பை பண்ண முடியும், பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 300 ரூபாக்குள்ளே இருக்கிறதா பை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பை பண்ணக்கூடாது. என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, அப்போ அதற்கு தகுந்த ப்ரீமியம் தான் நான் பை பண்ண முடியும் அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சி வியாபாரம் பண்ணுறதுனால மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ தோல்வி ஒன்று ஏற்படுதுன்னா ஏன் ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு நியூஸ் பேஸ்டு, நாளைக்கு இந்த நியூஸ் வரும், இந்த நியூஸ் வந்தால் நல்லா ஏறிடும், நல்லா இறங்கிடும் அப்படின்னு காலையோ புட்டையோ பை பண்ணுறவங்க முற்றிலும் தவிர்க்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி ஹோல்டு எடுத்து எத்தனை சதவிகிதம் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஆய்வு பண்ணுங்கள். அதற்கு அடுத்தது ஓப்பன் அப்படிங்கிற விஷயத்தை, ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஓப்பன் அபோவ் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் பிலோ, அதே போல் எஸ்டர்டே ஹை அபோவ் பிலோ, இது பார்க்க சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே வெறும் 60 பைசா தான் போயிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 150 புள்ளிகள் குறைந்தபட்சம்னா, அப்போ இங்கிருந்து 150 புள்ளிகளை கழித்தாலே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், 22100 அப்படிங்கிற இடம். அப்போ அதுக்கு மேலே ஏற்படுறதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஓப்பன், அப்போ இன்றைக்கி வந்து ஓப்பனுக்கு மேலே போகாத போது சந்தை மேல் நோக்கி போகும் அப்படின்னு கால் ஆப்ஷனை ஆவரேஜ் பண்ணவங்களோட நிலைமை என்ன, அவ்வளோதான் லாஜிக். அப்போ ஓப்பனுக்கு மேலே அவங்க போகலை, அப்போது இதற்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. நான் இதுக்கு பதில் நான் கொடுக்கல. அப்போ ஓப்பனுக்கு மேலேயே போகலை, ஓப்பனுக்கு கீழே போயிட்டுருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே போகாத பட்சத்தில் இதற்கு மேலே எப்படி செல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நீங்கள் இதை பாருங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை. அப்போ நிஃப்டியும் ஓப்பன் ஹை, பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ஹைங்கும்போது இதை பிரேக் பண்ணாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம், ப்ராபபிலிட்டி சான்சஸ். அப்போது இதை பிரேக் பண்ணாத வரை நீங்கள் லைவில் பார்த்துட்டே இருக்கிறீங்க,
இந்த ஓப்பன் ஹையை பிரேக் பண்ணாதவரை சந்தை இந்த ஓப்பன் ஹையை தாண்டி மேலே செல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. அப்போ இதற்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். எதுவுமே நான் வந்து பரிந்துரை கொடுக்கல, ஒரு கேள்வி வினா தொடுக்கிறேன், அதை நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். இதற்கப்புறம் நம்ம பார்க்குறது ரேஞ்ச் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நான் டிஃப்ரெண்ட். அடுத்தது ஆப்ஷன் டேபிள், யார் போட்டியாளர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சந்தை இறுதி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக அப்படின்னாலும் நிறைய பேர்த்துக்கு ஐயம் ஏற்படும், பார்க்கலாம் என்னென்னு. 22,055 ஸ்பாட், ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 22,034, இன்னும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்கல. 3:00 to 3:30 வெர்டிக்கல் ஃபால் அல்லது வெர்டிக்கல் அப்ட்ரெண்ட் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸாக வராது, ஏவரேஜ் க்ளோசிங் அப்படிங்கிறது தான் கொடுப்பாங்க. இதனை முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஆப்ஷன் டேபிளுக்குள்ள போகலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 22,200 call 200 புட்டு தான் போட்டியாளர், 22,000 புட்டு கொடுத்துருக்காங்க, 22,300 call 100 புட்டு 250 call கொடுத்துருக்குறாங்க. ஓட்டியும் புட்டு ஆப்ஷன் இங்கே தான் இருக்காங்க. அப்போ 22,000 இதற்கு மேலே சந்தை வீழ்ச்சிக்கு, அப்போ நம்மளுக்கு வந்து சந்தை மேல்நோக்கி வரணும், அதாவது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரணும், இங்கே வரல. அப்போ நாளை தினம் நம்மளுக்கு என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். தற்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெரிய கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து இறுதி நேர ஃபால் ஏற்படும், இந்த ஃபாலில் வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி வச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். இது இவங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், வின்னிங் ப்ராபபிலிட்டி 20% தான், 80% இல்லை. ஏன்னா இறுதி நேரத்தில் அவங்களுக்கு முடிச்சிருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இது 14 இருக்குது, 22,200 புட்டோடது 226 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருந்தாலும் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அது வராது. இப்போ நம்மளுக்கு 200 அந்த மாதிரி கொடுக்குறக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்கணும். 22,200 call 103 22,200 22,303 அடுத்தது 22,303 எழுத்துப்பிழை ஆயிடுச்சு, 22,303 22,200 புட் 113 அப்போ 22,087 இதுதான் ஜோன். அப்போ இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டாங்க, அப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறத நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் அப்படி கிடையாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகம் மேற்படலைங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அடுத்து சந்தை 22,050 க்ளோஸ் ஆனங்காட்டி 22,050 call 50 புட்டோட தன்மை நாளை தினம் மிக முக்கிய தன்மையாக இருக்கும், அதை பார்த்து விடலாம். நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வராதனால எல்டிபியை வச்சு பண்ணுறோம், ஆனால் நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் கணக்கிட்டுக்கோங்க. 22,050 புட் 113 அப்போ 113 கழிச்சோம்னா 21,937 22,050 call 47 50 வச்சுட்டாலும் கூட 22,100 இதுதான் ஜோனாக இருக்கும். அப்போ இதற்கு நடுநிலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 160 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு வரும், டிவைட் பை 2 போட்டால் 80 புள்ளிகள். அப்போ இதில் 80 புள்ளிகளை ஆட் பண்ணணும், அப்போது 20,017 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வருகிறது. அப்போ இதற்கு அபோவ் இதற்கு பிலோ இருக்கிறது நாளைக்கு தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்து கொள்ளுங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இம்ப்ளைடு கால் சைடு 11 புட் சைடு நிறையா இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நாளை தினம் ஓப்பன் பிலோ, எஸ்டர்டேலோ பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, இந்த மூன்றுக்கும் கீழே இருந்ததுன்னா சந்தை நல்ல வீழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இல்லை இதற்கு அப்பாற்பட்டு இதுக்கு வேறுபாடாக நிலை பெற்றால் டிகேக்குள்ளே போயிடுவாங்க. இது நல்லா யோசிச்சுக்கோங்க, இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது தெரிந்து கொண்டால் மட்டும்தான் சந்தையை பற்றி புரிதல் ஏற்பட முடியும். 100 புள்ளிகள் 66
146. ₹212 டைம் வேல்யூ. அப்போது இது பாருங்கள், 81 ரூபா, 32 ரூபா. இது லைவ் மார்க்கெட்லேயுமே இது சரியாக தான் இருக்கும். அதனால் ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தான் அதை பற்றி புரியும். நம்ம இந்த ஜோன், இந்த 100 பாயிண்ட் ஜோன், இந்த ஸ்பாட் எங்கெல்லாம் அப் ஆகுதோ டவுன் ஆகுதோ இதே கால்குலேஷன்ஸ் அப்படியே ஏற்ற இறக்கமாக நகரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொள்பவர்கள் மட்டும்தான் இது சந்தை பற்றி, ஆப்ஷன் பொருத்தத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இதற்கு உண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்துட்டு பிப்ரவரி 26ஆம் தேதி ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. அழைத்து பேச வேண்டாம், வாட்ஸ்அப் செய்யுங்க. எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நம்மகிட்ட இந்த நேர் பை பண்ணுங்கள், இந்த நேர் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது. அதனால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண இந்த வகுப்பு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.